بسم الله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم. يا خير من الصالحين سماوانهم இந்த குறிமிருக்கிற நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக தோன்றியுள்ளேன். புனிதமான இந்த நல்லிணக்க கூடல் நிகழ்ச்சியில் தலைமையேற்று இங்கே நடத்தி கொண்டிருக்கும் பேரூர் ஆதீனம் தவத்திரு அடிகளார் அவர்களே மற்றும் சிறப்பான முறையில் இங்கே கருத்துரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய அருட்தந்தை முனைவர் எம்சி ராஜனையா அவர்களே மற்றும் கருத்துரை வழங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற மௌலானா மௌலவி முகமது மன்சூர் காசமி ஹசரத் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக சமய தலைவர் பெருமக்களே, இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து பல ஆண்டுகளாக தமிழகத்தில் முழுவதும் நல்லிணக்க கூடலை நடத்தி வருகின்ற சோசியல் ஃபெடரேஷன் சமய நல்லிணக்க கூட்டமைப்பு நிர்வாகிகளே, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, நமது பேரூர் ஆதீனம் தவத்திர் அடிகளார் அவர்கள் தலைமையில் கோவையில் தொடர்ந்து சமூக நல்லிணக்க விழாக்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து அதிகம் அதிகம் நடத்தப்பட வேண்டும். அதன் அவசியத்தை எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றிய ஆன்மீக தலைவர்கள் சிறப்பான முறையில் எடுத்துரைத்தார்கள். இன்று மதங்களுக்கிடையிலும் பிளவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழகத்தில் சமத்துவம் ஓங்கவும் சகோதரத்துவம் நினைக்கவும் சமூக நல்லிணக்கம் வலுப்பெறவும் ஒன்றிணைந்து பாடுபட இந்த நல்ல நிகழ்வில் உறுதியெடுப்போம். கோவை நகரம் அமைதியான கோவை அனைவருக்கும் தேவை. கோவை தொடர்ந்து அமைதி நிலவ தமிழகம் எங்கும் அமைதி நிலவும் என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் சென்ற 15 தினங்களுக்கு முன்பாக நமது பேரூர் ஆதீனம் தவத்திர் அடிகளார் அவர்கள் தலைமையில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் இங்கு நான் கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிலும் எங்கள் ஜமாத்துகள் கூட்டமைப்பு சார்பாக என்னை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்படுத்தமைக்கு அடிகளார் அவர்களுக்கு எங்கள் சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் எப்பொழுது அழைத்தாலும் எங்கள் ஜமாத் கூட்டமைப்பு கோவையில் மட்டுமல்ல தமிழகத்தில் சமூக நல்லிணக்கம் ஓங்கிடவும் சமத்துவம் சகோதரத்துவம் பெருகிடவும் நாங்கள் உறுதுணையாக பணியாற்ற நாங்கள் தங்களோடு எல்லா காலத்திலும் பணியாற்ற தயாராக இருக்கின்றோம் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பெடுத்து எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.